தற்போது வந்துள்ள ஒரு அண்மை செய்தி, திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் சாலையோரம் படுத்து உறங்கியவர்கள் மீது கார் ஏறியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். இது பற்றின கூடுதல் விவரங்களை இளவரசனிடம் கேட்டு பெறலாம். இளவரசன் சொல்லுங்க, தற்போது ஸ்ரீரங்கத்தில் சாலையோரம் படுத்து உறங்கியவர்கள் மீது 3 பேர் உயிரிழந்திருக்கிறதாக செய்திகள் வந்திருக்கிறது. எதனால் கார் ஏறியது, இந்த விபத்து நடந்ததுக்கான காரணங்கள் என்ன, 3 பேர் உயிரிழந்தவர்கள் யார் யார் என்பது தெரிய வந்ததா? கண்டிப்பா சங்கீதா. அதாவது ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபம் சாலையில் வந்து ஏராளமான ஆதரவற்றுவரும் பிச்சை எடுப்பவர்களும் வந்து அந்த பகுதியில் வந்து சாலை ஓரம் வந்து படுத்திருப்பது வழக்கம். அந்த வகையில் நேற்று அவங்க படுத்திருக்கிறப்ப இரவு சுமார் ஒரு மணிக்கு மேலே ஒரு வாகனம் வந்து தாறுமாறாக வந்து அந்த சாலையோரம் படுத்திருந்தவர்கள் மீது அந்த கூட்டத்தில் வந்து ஏறியது. இதில் வந்து 4க்கும் மேற்பட்டோர் வந்து படுகாயமடைந்த நிலையில் வந்து சம்பவ இடத்திலேயே நேற்று இரவு வந்து ஒருவர் உயிரிழந்த நிலையில் மீதி இருந்த நபர்களை வந்து ஸ்ரீரங்கம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைச்சிட்டு போனாங்க. அதன் பிறகு வந்து தற்போது வந்து அரசு தலைமை மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதித்து அவங்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டிருந்த நிலையில் வந்து இப்போ வந்து சற்று நேரத்திற்கு முன் வந்து இருவர் வந்து சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்காங்க. இந்த வகையில் வந்து 3 பேர் வந்து அந்த கார் மோதி விபத்து ஏற்படுத்தியதில் வந்து உயிரிழந்திருக்கிறது வந்து மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த சம்பவத்து சம்பந்தமாக வந்து திருச்சி காந்தி மார்க்கெட் பகுதியைச் சேர்ந்த லட்சுமி நாராயணன் மற்றும் அஸ்வந்த் என்ற இருவரை வந்து போலீசார் அந்த காரில் இருந்த இவர்களை வந்து கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதாவது பிச்சைக்காரர்கள் ஆதரவற்றவர்கள் வந்து திருச்சி காவேரி பாலம் அம்மா மண்டபம் சாலை பகுதியில் 100க்கணக்கான போர் படுத்திருக்கும் நிலையில வந்து இந்த கார் மோதி விபத்துக்கு ஏற்படுத்தினது வந்து அப்பகுதியில் பொதுமக்களிடையே மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதுவும் ஆதரவற்றவர் பிச்சைக்காரர்கள் படுத்திருந்த கூட்டத்தில் வந்து இந்த கார் மோதி விபத்து ஏற்படுத்தியது வந்து அந்த ஸ்ரீரங்கம் பகுதியில் வந்து மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்திய நிலையில் இது குறித்து ஸ்ரீரங்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தற்போது விசாரணை நடத்தி வருகின்றனர். கூடுதல் தகவல்களை தந்தமைக்கு நன்றி இளவரசன். ஸ்ரீரங்கம் அருகே கார் ஏறியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். சம்பவ இடத்தில் ஒருவர் உயிரிழந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் இருவர் இன்று காலை உயிரிழந்துள்ளனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கத்தில் சாலையோரம் படுத்து உறங்கியவர்கள் மீது கார் ஏறியதில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். ஒருவர் சம்பவ இடத்திலேயும் மற்ற இருவர் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் உயிரிழந்துள்ளனர். அந்த காரில் வந்த 2 பேர், அதாவது விபத்தை ஏற்படுத்திய 2 நபர்களின் புகைப்படம் தற்போது வெளிவந்திருக்கிறது. அதைத்தான் நாம் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறோம். மது போதையில் அதிவேகத்தில் கார் ஓட்டி வந்ததால் இந்த விபத்து ஏற்பட்டதாக முதற்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளது. விபத்தை ஏற்படுத்திய லக்ஷ்மி நாராயணன், அஸ்வந்த் இருவரை போலீசார் கைது செய்தனர். அவர்களின் புகைப்படம் தான் தற்போது வெளியாகி பார்த்துக் கொண்டிருக்கிறோம்.